குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 317 கோடி ரூபாய் மதிப்பில் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். குஜராத்தில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கடந்த சில நாட்களாக போலீசார் மேற்கொண்டு வரும் சோதனையில் கோடிக்கணக்கில் கள்ள ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுபவர்களை கண்டறிய தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறிப்பிட்ட கும்பல் தொடர்பாக குஜராத் மாநிலம் சூரத், மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது குடோன்களில் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 317 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பையில் இருந்து மட்டும் 217 கோடி ரூபாய் மதிப்பில் கள்ள நோட்டுகள் சிக்கின. 6 பேரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான விகாஸ் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி என 4 மாநிலங்களில் கொரியர் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வருவதாக தெரிவித்தனர். கொரியர் மூலம் கள்ள நோட்டுகளை அனுப்பி தனது கூட்டாளிகள் மூலம் புழக்கத்தில் விட முயன்றதும் விசாரணையில் தெரியவந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.